குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளை எல்லாரும் எல்லா வளமும் பெற்று உடல்நலத்தோடு பூர்ண உடல்நலத்தோடு நல்லா வாழணும் அம்மா வேண்டிக்கிறேன். அதோட என் ரத்தத்தில் கலந்த என்னுடைய டாக்டர்ஸ் எல்லா டாக்டர்களும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பங்களும் நல்லா இருக்கணும், இவங்களும் உடல்நலத்தோடு நல்லா இருக்கணும்னு இந்த அம்மா ரொம்ப வேண்டிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டாக்டர்ஸுடைய இது பெரிய விஷயம், எல்லோரும் உலக லெவலில் நான் சொல்கிறேன், உலக லெவலில் இருக்க அத்தனை டாக்டர்களும் நல்லா இருக்கணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், அதில் அவங்கெல்லாம் இப்படி பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப அவங்கள நினச்சி வேண்டிக்கிறேன். பூஜை பண்ணுறப்பெல்லாம் அவங்களுக்காகவும் சேர்த்து பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். இது நிறையமாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு விஷயம் அம்மா சொல்ல போகிறேன், என்னென்னா வீடியோ மரம், இதுதான் இன்றைக்கி டாபிக். என் அம்மா இது நீங்கள் இம்பிட்டு இப்படி டிப்பு டிப்பிட்டிங்கன்னுட்டு இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு வீடியோ மரம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு தோணுதில்லை. எஸ், அப்படி ஒன்று இருக்குது. வீடியோ மரம் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. போகிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு வன்னி மரத்தை பார்க்குறாரு. அந்த வன்னி மரத்துக்கு அடியில் வந்து ஒரு விநாயகர் இருக்குது. இவர் சுற்ற ஆரம்பிச்சிடுறாரு, டரு டரு அவர் வாட் சுற்றிக்கிட்டே இருக்கார். அர்ஜுனனுக்கு பொறுமையாக போச்சு, இது என்ன ஆச்சு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சுற்றிக்கிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணம் போடுறாரு சுற்றுறாரு, கண்ணம் போடுறாரு சுற்றுறாரு, அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் சுற்றினார். அப்புறம் இவருக்கு என்ன பண்ணுறனே தெரியலையா. அப்புறம் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ண பரமாத்மா வந்தார். அப்போ அர்ஜுனை கேட்டானா, நான் பார்க்குறேன் இது என்ன அதிசயம், ஒரு வண்டி மரத்தில் போயிட்டு இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி வர்றீங்களே, அது என்ன விஷயம், ஏதாவது காரணம் இருக்கணுமே பரமாத்மா அப்படின்னு கேட்டானா. அவனை பார்த்தா அப்படின்னு கூப்பிட்டாரான் அர்ஜுனனை. இது ஒரு பெரிய வீடியோ மரம், உங்கள் அவர் லாங்குவேஜ் வேறு மாதிரி சொன்னார், இன்றைக்கி லாங்குவேஜில் இது ஒரு வீடியோ மரம். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன சொல்கிறோமோ, அதை அப்படியே அப்படியே என்ன பண்ணும், காட்சியாக எடுத்துக்கொள்ளும். என்னதான் எடுத்துக்கணும்னா காட்சியாக எடுத்துக்கணும். அப்போ காட்சியாக எடுத்துக்கிற இது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே என்னென்ன நீ நினைக்கிறியோ அதையெல்லாம் இது எடுத்துக்கணும் இந்த மரம். அப்போ கிருஷ்ணா எப்படி அதுக்கு என்ன, நீ என்ன கிருஷ்ணா அப்படி சொல்கிற அப்படின்னு அர்ஜுனன் சொன்னானா. சொன்னே இல்லை, அது இப்போ நீ என்னத்தை நினச்சப்ப அப்படின்னு கேட்டானான். அப்போ நான் பாரத போகிறேன்னு நினச்சேன். அது எதுக்கு இப்போ பேசுகிற, எதுக்கு அது எங்கே பாரத போகிற, இப்போ எதுக்கு அப்படின்னா ஒன்று இல்லவே இல்லையே, இப்போ பாரத போர் நடக்க போகிறதுங்கிற ஒரு எண்ணமே இல்லை, நீயே அதை பற்றி இப்போ பேசுகிற அப்படிங்கிற சிரிச்சாரா கிருஷ்ண பரமாத்மா. இல்லை, பாரத போர் இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரி சேனைகள் இருக்கணும், இந்த மாதிரி நடக்கும், இது எல்லாத்தையும் நான் நினச்சேன். நினச்ச உடனே அந்த மரம் எல்லாத்தையும் எனக்கு காட்சியாக காமிச்சது, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், மகாபாரத போரையே நான் பார்த்துட்டேன்னாரன். அது ஒன்று நடக்குதுக்குங்கிற ஒரு சம்சயமே இல்லாத நேரத்தில் ஏ இப்படிலாம் பேசுகிற, இந்த ரகசியங்கள் யாராவது காலில் விழுந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருமே, அப்படி பண்ணலாமா அப்படின்னு. இல்லை, வன்னி மரத்துக்கு மட்டும்தான் அது புரியும். வன்னி மரம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துக்கணும் அந்த காட்சிகளை, அதை அப்படியே வச்சு அது வந்து காட்டும் அப்படின்னு சொன்னாரான். அப்போ வன்னி மரத்துக்கு நான் என்ன என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே செய்கிற தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னாரான். உடனே வந்து இது எப்படி கிருஷ்ணா என்னை நம்ப சொல்கின்றாய் அப்படின்னு அவர் கேட்டார். அர்ச்சனை கேட்டா அப்படியா, சரி இரு அப்படின்னு சொல்லி அந்த வண்ணி மரத்தில் அப்படி கொஞ்சம் ஒரு இலையை எடுத்தார். ஒரு கிளை இலையை எடுத்து இதை இன்றைக்கு இரவு வந்து என்ன பண்ணுற, உன் தலகாலுக்கு அடியில் வச்சுக்கிட்டு நீ படுத்துக்கோ, அப்போ என்ன நடக்க எனக்கு சொல்லு அப்படின்னாராம். அதே போல் அர்ச்சனை என்ன பண்ணான்னா தலகாலுக்கு அடியில் கொண்டு அதை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டாராம். படுத்தா அர்ஜுனாலாம் ஒன்றும் முடியல, காட்சிகள் ஒன்றொன்னு டங்கா டங்கான்னு காட்சிகள் வருது. 1, 2, 3, 4, 5 18 நாள் நடந்த யுத்தங்களும் அழகா தெரியுதான் கண்ணில். இத்தனையா அப்படின்னு காலில் பதறி போய் எழுந்திரிச்சு அப்படி உட்காந்தானா. ஆஹா, இவ்வளோ விஷயம் நடக்க போகுதா அப்படிங்கிற ஆச்சரியம் வந்துருச்சான். பரமாத்மான ஓடனானா அங்கே கிருஷ்ணனை கும்பிட்றதுக்கு. என்ன இது, அத்தனையும் நான் பார்த்தேன் அப்படின்னு அப்படியா பார்த்துட்டியா, அதுதான் அந்த வன்னி மரம், அதுக்கிட்டக்கே நான் எல்லாமே சொல்லிட்டேன், இப்படித்தான் நடக்கணும்னு, அது நடக்கும், அது மாதிரித்தான் நடக்கணும். ஆஹா அப்படின்னு அர்ஜுனனுக்கு அத்தனை வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த என்னதுன்னா அந்த வன்னி மரம். அது மட்டும் இல்லை, விருதபுரீஸ்வரன் இங்கே ஒரு கோயில் இருக்குது விருதாச்சலத்தில், அங்கே பார்த்தீங்கன்னா பரமணிநாதன் இருப்பார். அந்த கோயிலை கட்டுறதுக்கு அங்கேருந்து முடிவு என்ன பண்ணார்னா, அந்த வன்னி மரத்து அந்த இலைகளை எடுப்பாராம், எடுத்துட்டு அப்படியே கொடுப்பாராம் யாருக்கு, அந்த வேலை செஞ்ச கோயிலை கட்டுமானம் செஞ்ச கோயில் கட்டுமானம் பண்ண எல்லாருகளுக்கும்,
எல்லா ஆளுகளுக்கும் என்ன பண்ணாராம், கையில் அதை கொடுப்பாருமா, அது அவங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்களோ அது தகுந்த மாதிரி தங்கமாக மாறுமா. அந்த மரத்து இலையெல்லாம் நான் பறிச்சு கொண்டு வந்து வச்சுருக்கிறேன், நீங்கள் போய் பறிக்க, எல்லோரும் பறிக்க ஆரம்பித்தா அந்த மரத்தில் ஒன்று இருக்கார். புரிஞ்சிச்சா? விருதபுரீஸ்வரர் அருமையான கோயில். நான் அந்த கோயிலில் அந்த மூலவஸ்தானம் அப்படி ஆடுறதை பார்த்தவன். நிஜமாகவே என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய அனுபவமாக கிடச்சது கண்ணுங்களா, பெரிய பெரிய அனுபவம். அந்த இவரை வந்து கேட்டார், அம்மா உங்களுக்கு எதுவும் காட்சி தெரிஞ்சுதா அப்படின்னு அங்கே இருக்க அந்த இவர் வந்து கேட்டார், அந்த கோயில் ஸ்டாஃபை வந்து கேட்டார். ஆமையா அதை பார்த்துட்டாயா நிற்கிறேன், எனக்கு தான் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் வந்துச்சோன்னு நான் பயந்தேன், ஆனால் அப்போ தான் தெரியுது, ஓ இந்த லீலைகள் நமக்கும் கூட கண்ணுக்காட்சி தெரியுது அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்மை. கண்ணா அந்த வன்னி மரத்துக்கு அவ்வளவு பெருமை. அந்த விவச்சித்து முனிவர்னு அங்கே இருந்தார், அவர் அந்த வன்னி மரத்தை வச்சே தான் அந்த கோயிலே கட்டியிருக்காரு. எத்தனை 1000 வருஷமும் அந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பழமை வாழ்ந்த ஒரு மரமாக இருக்கும் கண்ணுங்களா. அந்த மரம் எனக்கு அதை வச்சு தான் அங்கே வந்து பூஜையும் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறையா கோயில்களுக்கு வன்னி மரத்துக்கு அடியில் விநாயகர் இருப்பாங்க. அந்த வன்னி மரத்து விநாயகர்களுக்கு அந்த வன்னி மரத்துக்கும் அவ்வளோ பெருமை இருக்குது. புரிஞ்சிச்சா? சரிங்க, இதை எதுக்குமா எங்கள்கிட்ட இப்போ சொல்கிறீங்க அப்படிங்கிற கேட்கலாமா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு வன்னி மர செடியை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வன்னி செடியை வாங்கி ஒரு தொட்டியில் வச்சுக்கிறீங்க. தொட்டியில் வச்சு கீழே ஒரு சின்ன விநாயகர், அது கல்லில் இருக்கலாம் இல்லைனா ஸ்டோனில் இருக்கலாம். நாங்கள் வந்து ஒரு வன்னி மரத்துக்கு இதுக்கு அடியில் வந்து நான் வந்து ஒரு கல் வந்து ரோஸ் குவார்ட்ஸு, ஒயிட் குவார்ட்ஸு அந்த மாதிரி நான் வச்சுக்கிறனால அதில் விநாயகரை வாங்கி வச்சுருக்கேன். இல்லை அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன செடியை ஒரு தொட்டியில் வச்சு அதுக்கு அடியில் ஒரு விநாயகரை வச்சுட்டு அதுக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. பேசுறது எப்படி பேசுகிறீங்க? எனக்கு இந்த மாதிரி வேணும், இது நடக்கணும், இது நடந்துருச்சு அப்படி உட்காந்துட்டு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி என்ன கிருஷ்ணர் அப்படி வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு ஒன்று நீ எனக்கு பலவது என கொடு, இப்போ இதை கொடு, தைரியத்தை கொடு, எனக்கு நீ இதனுடைய உண்டான பலனை கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த மரத்தை பார்த்து அந்த மரத்துக்கிட்ட மனசுக்குள்ளேயே பேசுங்க, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசுங்க. பேசுகிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காட்சியாக பார்த்து பேசுங்க. ஏன்னா அதுதான் வீடியோ மரம்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ எனக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு என்ன தேவை, உடல்நல நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், அதெல்லாம் கேளுங்க. இல்லை எல்லா இதுலேருந்து போகணும், ஏதோ பயந்து அதை சொல்லக்கூட எனக்கு அதை நேம் சொல்லக்கூட எனக்கு பிடிக்கலை, எல்லோரும் அதான் சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம். அது எல்லாத்துலேருந்து இந்த நாடு நல்லா இருக்கணும், நான் நல்லாக இருக்கணும், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு எப்போ இவ்வளோ படிக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நினைக்கிறீங்க. நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு மக்கில் ஒரு காப்பர் பாடுறதில் வந்து தண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த தண்ணிக்கு மேலே இதை அப்படி தண்ணியை பிடிச்சிக்கிட்டே நினைங்க. அந்த வன்னி மரத்தை பார்த்து நினச்சிக்கிட்டு இந்த தண்ணி மேலே ரேக்கி படித்தவங்க எல்லா மந்திரத்தையும் அதில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த தண்ணியை தூக்கி அந்த வன்னி மரத்துக்கு விடுங்க. நீங்கள் அதை படிக்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, சாதாரணமாக என்ன அந்த இதில் உங்களுக்கு என்ன ஒரு ஏதோ ஒரு மந்திரம் தெரிஞ்சிருக்கும், ஒரு விநாயக மந்திரம், ஒரு எந்த மந்திரம் பர்டிகுலர் ஒரு விநாயக மந்திரம் இல்லையா, ஓம் தற்புருஷாவித்மே வக்ரதுண்டாயத்மே தன்னோதந்தி பிரசோதையார், இதை கூட சொல்லலாம். என்னென்னா ஒரு விநாயக மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை அந்த வன்னி மரத்துக்கு ஊற்றிடுங்க. ஏன்னா வாட்டர் இட்ஸ் அ வெரி குட் அப்சார்பண்ட், அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அதுவே அதை எடுத்துக்கிறது இந்த வன்னி மரத்து இலைகளும் அதை எடுத்துக்கணும். அந்த வன்னி மரத்து இலைகளை எடுக்காதீங்க, அப்படியே எடுத்து இதை ஊற்றிடுங்க. அதை மட்டும் அந்த வன்னி மரத்தை மட்டும் தொட்டுருங்க, தொட்டு அப்படியே வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இது என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அது எடுத்துக்கணும், நடக்கும். ஏன்னா இது என் வாழ்க்கையில் நடந்துச்சு, எனக்கே தெரியாது, வித்தவுட் மை நாலேஜ் ஐ வாஸ் கைடட் பை சம்படி. நீங்கள் வந்து அந்த வன்னி மரத்துக்கு போங்க, ஒரு பர்டிகுலர் இடம் அதை நான் சொல்ல முடியாத ஒரு இடம், ஏன்னா சொன்னேன்னா தப்பாக போயிடும். அங்கே நான் போயிருந்தேன், அந்த கோயிலில் போய் அந்த வன்னி மரத்தில் ஒரு பெரிய பொந்து இருந்துச்சு, அதெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. போய் அதில் என்னுடைய ஜாதகம், எனக்கு என்னென்ன வேணும், இந்த இதில் எப்படிலாம் வேணும், இன்னொரு டாக்டருக்கு அவருக்கு அதுக்கு மேரேஜ் நடக்கணும், எல்லாத்தையும் வேண்டி அந்த பொந்துக்குள்ள அந்த கோயில் ஐயரையே வச்சு எல்லா இதையும் அதுக்கு பண்ணி அந்த வன்னி மரத்துக்கு பூஜை பண்ணி அதுக்குள்ளே 12 வருஷத்துக்கு முன்னால் போட்டிருக்கேன். போட்ட ஒவ்வொரு காரியமும் இன்று வரை நடந்து கொண்டு வருகின்றது. அது உண்மை கண்ணுங்களா? அம்மா ஏதாவது சொன்னேன்னா அது பொய்யல்ல. இப்போ நான் வன்னி மர செடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதோடைய பலன் அந்த அளவுக்கு பிரமாதமானது அந்த வன்னி இலைகள். அந்த வன்னி இலைகள் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். டப்பா டப்பாவாக வன்னி இலை வச்சுருப்பேன், ஏன்னா அதுக்கு பணம் வேணும்னு சொல்லி எழுதி போட்டு வச்சு வச்சுட்டோம்னா அது நடக்குது. அதனால் எங்கேயாவது கோயில் பண்ணால் வன்னி மரம் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு அந்த அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த இலையை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க.
புரிஞ்சிச்சா? பெர்மிஷன் வாங்காமல் படக்குங்க போய் மரத்துலேருந்து எடுக்க முடியாது, பர்டிகுலர் கோயில்களில் அது வந்து நமக்கு பாபமாயிடும். அதனால் அந்த ஐயர்களையே சொல்லி, அந்த தீட்சிகரத்தையே சொல்லி, கொஞ்சோண்டு ஐயர் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அதை பவர் பண்ணி நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கனாலும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். புரிஞ்சிச்சிங்களா? வன்னி இலைகள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துக்க கூட இல்லையா? எத்தனையோ இலைகளுக்கு எத்தனையோ மகிமை இருக்குது, ஆனால் வன்னி இலைக்கு இந்த வீடியோ பவர் இருக்குது. நீங்கள் நினைக்கிற காட்சியை அப்படியே உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியது அந்த வன்னி மர இலைகளுக்கு இருக்குது. அதுக்காகத்தான் இந்த இது ரொம்ப ரொம்ப பிரமாதக்கணங்களாக செஞ்சு பாருங்கள். ஓகே ஓகே. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் நான் செல்லுங்களேன். பைடா.